ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீராவை செம்மையாக வந்து ஒரு ப்ராங் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராங்குன்றதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. அது என்னன்றது வந்து ஒரு சின்ன குழுவில் சொல்லிடுறேன். சோறு வச்சு தான் நீ ப்ராங் பண்ண போகிறோம். நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லையா, அதனால் சோறு வச்சு ப்ராங் பண்ண போகிறேன். ஏ மீரா, என்னம்மா? ஏய், சோறு எடுத்துகிட்டு வா. எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்குது, பசிக்குதுல? நேரத்துக்கு சோறு போடணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே வந்துட்டு சோறு வைக்கணும்ன்றதே கூரே இல்லை. மனுஷன் எவ்வளவு பசியோட வருவான், நேரத்துக்கு எடுத்து வைக்கணும்னு தெரியும். சொன்னாதான் எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கிறது. என்ன தெரியாது வேறு? ஆமா, இப்படியே கொண்டு வந்து வச்சனா நான் எருமையா அப்படியே எடுத்து கொட்டிக்கிறதுக்கு? நானும் உங்க கூட தான் சேர்ந்து சாப்பிட போறேன். இல்ல, நான் எருமையாங்கறேன். குண்டாலோட கொண்டு வந்து வைக்கிற சட்டியோட உங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிட போறேன். தட்டல போட்டு வந்து வை சாமி. தலைய எடுத்து தூக்கிட்டு போ. மொகர பேத்து விட்டுருவேன் பாத்துக்க. சீக்கிரவா, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறவே? மனுஷன் வயித்த கிள்ளுது. இது எதுக்கு? உப்பு தேவைப்பட்ட. ஏ, என்ன சோறு கொண்டு வரச்ச? குழம்பு வைக்கலையா? ரசம் சாதம். காலையிலயே ரசம் கொடுத்த. சரி, என்னமோ இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும், அதனால அவசரத்துல ரசம் வச்சுட்டான்னு பார்த்தேன். மதியானம் போய் சோறு சாப்பிடலான்ட்டு திறந்து பார்த்தா மதியானமும் ரசம் ஊறுகாய் இருக்குது. இப்பவும் ரசம் இல்லை, மூணு வேலையுமே ரசம் வைக்கணும்னு இதில் வந்து முடிவு பண்ணிட்டேனா? உடம்பு சரியில்லைன்னா ரசம் சாதம் வச்சு கொடுத்துருக்கேன். கோல்ல அதிகமாக இருக்கு, இருமிட்டு இருக்கீங்கன்னு சொல்றது நான் ரசம் சாதம் வச்சு கொடுத்துருக்கேன். தலையெழுத்து என்ன செய்யறது? அக்கா, ரசம் வச்சு கொடுப்பியா? மனசுல சாவடிச்சிருவியா? ரசம் இது ரசமா விஷம்? மூணு வேலையும் ரசம் சாதம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். அதுக்காக ரசம் மூணு வேலை கொட்டிக்கணுமாக்கோ. நானு என் தலையெழுத்து என் கரகத்தை யார்கிட்ட போய் நான் சொல்ல? இது அது ரசம் பாரு, எவ்வளவு ஊத்திருக்கா? ரசத்தையும் காணா, அதுவும் காணா. உங்களுக்கு அளவா ரசம் ஊத்தி சாப்பிட்டதான பிடிக்கும், அதனால அளவா ஊட்டி கொண்டு வந்திருக்கேன். பருப்பு வைக்கலையா? நைட் டைம் பருப்பு டைஜஸ்ட் ஆகாது. அன்னத்துல கைய வச்சுட்டேன், இல்லனா உங்க அன்னத்துல இப்ப கைய வச்சிருப்பேன். என்ன காமெடி பண்ணிட்டாயா? அன்னத்துல கைய வச்சுட்டேன், உங்க அன்னத்துல கைய வைக்க மாட்டேன்னு சொன்ன. மூணு வேளை ரசம் சாப்பிட சொன்னா எப்படிப்பா சாப்பிட முடியும் மனுஷன்? என்ன சீக்காளியா? நல்லா தான் இருக்கேன். எனக்கு தேவைதான். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா? ரசம் வச்சு கொடுத்தேன், எனக்கு தேவைதான். சரி, ரசம் வச்சு கொடுக்காத. இவளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம நினைச்சுக்கிட்டோம். நான் நினைச்சுக்கிட்டேன் இப்படி. நான் நல்லாதான் இருக்கேன். அப்ப நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் இருமிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் கோல்டு இருக்குன்னு தான் சொல்லிதான் ரசம் வச்சேன். நான் நல்லா தான் இருக்கேன். ரசமா வச்சிருக்க ரசம். காலையில இதை சாப்பிட்டு, மதியானம் இதை சாப்பிட்டு, நைட்டு இதை சாப்பிடணும்னா விஷம் தான். எனக்கு தான் ரசம் பிடிக்காது. நான் உங்களுக்காக வச்சுட்டு நான் சாப்பிடாம இருக்கேன், எனக்கு தேவைதான் அதெல்லாம். என் தலையெடுத்து குறை நான் தின்னு தானே ஆகணும். இன்னும் கொஞ்சம் ரசத்தை எடுத்து வந்து ஊத்து. சரி, விஷத்தை எடுத்து வந்து ஊத்து. எடுத்துட்டு வா விஷத்தை. கரகம் தின்னு தான் ஆகணும். மறுக்கை கீழே சிந்தக்கூடாது. பொறுப்பா இல்லைனா செருப்பு வச்சு அடி வாங்க பாத்துக்க. எடுத்துட்டு வா ரசத்தை. ஊறுகாய் கூட இல்லையா? உங்க காம்பினேஷன் என்ன காம்பினேஷன்? கரும்பு முடிச்சது ரசத்துக்கு யாரும் ஊற வச்சு தின்னாங்களா? தண்ணி கூட ஊற்றி சாப்பிடுக்கா. நீங்க ரசமே கொடுப்பாங்க. தண்ணியே ஊற்றி சாப்பிடுவோம். நீங்க வைக்கிற இந்த ரசத்துக்கு நான் தண்ணியே ஊற்றியே தின்னுட்டு இருக்கேன். அதுதான் ரசம். Thank you.
மண்ணு துண்ணுங்க நீங்க தொலைங்க. சமையல் செய்ய தெரியுமான்னு தெரியல. நேரம் பார்த்தாலும் சமையல் செய்ய தெரியுங்கிறது கடைசியில பார்த்தோன்னா சுடுதண்ணி கூட வைக்கிறதுக்கு லாக் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு நல்லாவே சமைச்சே கொடுக்கல, நீங்க திங்கவே இல்லை. 4 வருஷமா சோறே சாப்பிடல, சோறுன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது, உங்க கண்ணாலே பார்க்கல அந்த 4 வருஷமா. அப்படிதானே நீ பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுற சோறு எனக்கு வேண்டாம். இனிமேல் நான் ரோசம் உள்ளவன், ரசத்தை ஊத்துனா அந்த இம்புட்டு தானே அரை கரண்டி ஊத்திட்டு வந்திருக்கா. நீங்க எல்லா டைமும் அவ்வளவுதான் ரசம் ஊத்தி சாப்பிடுவீங்க? கேக்கலப்பா, நானே இப்பாட பாடியே கத்தாதீங்க. ஆமா, இந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 2 வேலைக்கு ரசம் தின்ட்டு 3வது வேலைக்கு ரசம் தின்ட்டு இந்த அடி வாங்கிட்டு நாயமே கிடக்க வேண்டியிருக்கு. நாய்க்கு வச்சா கூட ரசத்தை திங்காது. நாளைக்கு நாய்க்கு வச்சு பாரு பாப்போம், 3 வேலை நாய் ரசத்தை ஊத்துனா நாய் உன்னை சங்கிலியா கடிச்சிட்டு போயிரும். பேசாதாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நல்லா வச்சு செய்யற சம்பவம் முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இவ ரசம் வந்து வச்சே சாவடிப்பாளா இல்லனா வேற குழம்பு நல்லா வைப்பாளா? ரசமே வைக்க கூடாதுன்னு முதலே வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கணும். மாடு கல்லி தண்ணி குடிக்கும் மாதிரி தண்ணியை தான் குடிக்க வேண்டியிருக்கு. ரசத்தை விட தண்ணி பற்று பெட்டர். தலை எழுத்து என்னது செய்ய இங்க என்ன சோவ ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல கேக்க முகரே பாரு. என்னத்த சொல்ல, தலை எழுத்து அப்படி இருக்கும்போது ஒன்னும் செய்ய முடியாது. நாளைக்கு ரசத்தை தொலைஞ்சிடாத, காலில் வேணா வந்து மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன். அன்னத்துல கைய வச்சு கணத்துலதான் வைக்க மாட்டேன்னு சொன்னேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதனால வப்பேன், அதனால வப்பேன். வாய்ப்புல நம்ம சத்தம் கேக்கு, பல்ல கடிக்கோ. இதுல உப்பு கம்மியா இருக்குன்னு உப்பு டப்பா வேற. எனக்கு ரோசம் கட்டவனா நானு? ஆமா, உப்பு கம்மியா தான் இருந்துச்சு, அதான் ரோசம் இல்லை. என்ன செய்ய, சரி ரைட்டு சொல்லிய பேர் போ, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. தொண்டையத்தான் கவுது, என்னத்தை கலந்தியா, ரசமா இல்லை ரசமான்னு தெரியல. இப்படி ரசத்தை ஊத்தி சாவடிக்காயே, இப்படி ஒப்பாரி தான் வைக்கணும். சரி, என் தலையெழுத்து இப்படிதான் இருக்கோ அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. இந்த 3 வேலையும் ஒன்னே கட்டிட்டு அளவுக்கு இந்த ரசத்தை கட்டி அழுதெல்லாம் எது சொன்னிருந்தாலும் மன்னிச்சுக்கோப்பா. சின்ன சேத்துல எது விஷத்தை வச்சுட்டு கலந்துட்டு போயிடாத, நாக்கு தள்ளி போயிடும். அதுக்காக மன்னிப்பு கட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கோண்ணா, மன்னிச்சுக்கோ தாயி.
தங்கத்தாயி மன்னிச்சுக்காயா தூர போயிரு எந்திரிச்சு போ போ சொல்லே பாரு கொஞ்சம் எந்திச்சு போய் உங்க சோலைய பாருங்க எனக்கு தெரியும் நான் சோலைய பார்க்க இந்த பாரு பூச்சி தண்ணியில இங்க பாரு உங்களுக்கு மொத்தம் பூச்சி புழு எல்லாம் வந்துடும் வேலையை பாரு வேலையை பாரு எஞ்சி போ எஞ்சி போ இந்தா வேலையை பாரு எந்திரிச்சு போ உங்க வேலையை பாருங்கன்ட்டேன் நசு நசு நேரம் வரக்கூடாது நான் வேலை பார்ப்பேன் இந்தா இப்படியே படுத்து தூங்கிடுவேன் வெளி ஓடி போயிருந்தா கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா இப்ப தான் படுறது அந்த தண்ணியா குடிச்சதால தூங்குறேன் ரசத்தை குடிச்சதா போய் சேர்ந்துருவேன் நேரத்துக்கு இந்த தண்ணி இருக்கப்ப என்னை காப்பாத்திட்டு இருக்கு எஞ்சி போ போ காலுக்கிட்ட வாட்டமா இருக்க ஒரே மீதி பல்லு எகிரிறோம் போயிருங்க எரிச்சல கிளப்பாதீங்க பல்லு எகிரிறோம் நீ எஞ்சி ஓடு எஞ்சி உன் சோலி பாருங்க போங்க போ தலையெழுத்து மாதிரி வந்து வச்சிருக்கீங்க எனக்கு ஆமா ஏன் தலையெழுத்து நீ வந்து வச்சிருக்கீல்ல உடனே வந்துடும்